இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒரு தகப்பன் தன் மகன் சுகமடைய வேண்டும் என்று வேண்டுகின்ற காட்சியை மாற்கு 9வது அதிகாரத்திலே நாம் காண முடியும். ஒரு அம்மா அன்பை குறிக்கிறதாய் இருக்குமேயானால் அப்பா தைரியத்தை குறிக்கிறதாய் இருக்கின்றது. அம்மா இருக்கும்போது அன்பு, ஆனால் அப்பா இருக்கும்போது ஒரு தைரியம். என் அப்பா இருக்கார், என் அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கும் எப்பொழுதும். அதுபோல தான் இந்த தகப்பன் தன்னுடைய மகனுக்காக வந்து இயேசுவினிடத்திலே மண்டியிட்டு அழுகின்றார். அவர் அழும்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையை 23வது வசனத்திலே நாம் காண முடியும். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இது பல இடங்களிலே நாம் கேட்டிருக்கின்றோம், நாம் படித்திருக்கின்ற ஒரு வசனம் போல இருக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், நீ விசுவாசிக்க கூடுமானால் அது நடக்கும், நீ வேண்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு காரியம் நடக்கும் என்று இந்த காலையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதற்கு அந்த அப்பா என்ன தெரியுங்களா சொல்லுகிறாரு, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னார். உதவி செய்யும், கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார். மூன்று காரியங்களை இங்கே பார்க்க முடியும். உதவி செய்யும் என்று ஹி அக்னாலஜஸ். இந்த அவ்விசுவாசம் என்பது வெறும் பெரிய பாவம் இல்லை. பல நேரங்களில் அந்த அவ்விசுவாசம் அப்படின்னாமே அவ்விசுவாசியா நீ அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாரும் சில சூழ்நிலைகளில் அவ்விசுவாசத்திற்குள்ளாய் கடந்து செல்வோம். அன்சர்டனிட்டி, உறுதி இல்லாத, நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம கடந்து செல்லும் போது அந்த இடத்துல நமக்கு அவிசுவாசம் வரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதனை அறிந்திருக்கின்றார். ஆகவே உதவி செய்யும்படி ஆகவே அவர் அக்னாலஜ். அந்த அக்னாலஜ் பண்ணும் போது அவன் கண்ணீர் விடுகிறான். கண்ணீர் எப்போ வரும்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். உணரும் பொழுது கண்ணீர் வரும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை மன்னிக்க போகிற தேவன் நீங்க தான் ஆண்டவரே என்று கண்ணீர் விடுகின்றார். சத்தமிட்டு சொல்லுகிறான். ஏன் சத்தமிட்டு சொல்லுகிறான் என்று பார்க்கும்போது மற்றவர்கள் கேட்கும்படியாக சத்தமிட்டு சொல்லுகிறான். சில பேர் மற்றவர்களுக்கு மறைந்து ஒரு ஹிப்போக்ரட்டிக் லைஃப் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். விசுவாசியின் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கலாம், ஆனால் அவன் அந்த வேஷம்லாம் தரிக்கல. ஏன்னா வேஷம் என்ன என்பது கடவுளுக்கு தெரியும். நீ நடிக்கிறடா அப்படின்னு சொல்லி. We should not come into God's presence with something what God has given us with that pride. ஆண்டவர் கொடுத்த தாளந்தை வச்சுன்னு பெருமையோடு அவர்கிட்டே முன்னாடியே வந்து நிற்க முடியாது. இன்றைக்கு உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. கண்ணீரோடு சத்தமிட்டு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து அந்த மகனை தொட்டு குணமாக்குகின்ற காட்சியை பார்க்கின்றோம். பெரியமான எந்த சூழ்நிலையில் ஹோப்லெஸ் சுச்சுவேஷனாக இருந்தால் கூட விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குவோம். குட் மார்னிங்.